உங்களுடைய வெல் நோன் இன்டர்நெட் மீடியா அது பிஹைண்ட் வுட்ஸுங்கிறது நிறைய நாடகங்களை பற்றி இதில் நிறையா பேசியிருக்கேன். பட் ஐ திங்க் இப்போ தான் சினிமாவை பற்றி நான் இதில் பேசுகிறேன். அதுவும் இது நான் நடித்த படங்கிறதுனால பெருமையோடு இதை பற்றி பேசுகிறேன். நம்ம கிராமங்கிற படம், நம்ம நடிகர் மோகன் இன்று டைரக்டராக ஆகி தன் மனசில் ரொம்ப நாளாக உறுத்தி கொண்டிருந்த ஒரு சப்ஜெக்ட், இது எப்படியாவது வெளியில் கொண்டுடணுமேங்கிற ஒரு ஆசையில் இந்த சப்ஜெக்டை அவர் படமாக எடுத்திருக்கார். எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்தார். கரெக்ட், நல்லது செய்யணும்னா இந்த நாட்டில் கஷ்டப்படணுங்கிறது இன்றைக்கி நீதி ஆகி போச்சு. பட் அப்படி ஒரு நல்ல படத்தை முடிச்சிருக்கார், முடித்து இன்றைக்கி இட் இஸ் கோயிங் டு ரீச் தி ஆடியன்ஸ், தமிழ் ஆடியன்ஸ். ஏன்னா எப்போதுமே ஒரு படத்துக்கு பேராமீட்டர் தெர்மாமீட்டர்னால் தமிழ் ஆடியன்ஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்கன்னா எல்லா லாங்குவேஜிலும் பிச்சு உதறும். நீங்கள் இதை ஒத்துக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா தயவுசெய்து இதை வந்து அவார்டு வாங்கிடுத்து. ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்க, அவார்டு வாங்கின படம்னா உடனே ஒதுக்கிடுறாங்க. இவ்வளோ அவார்டு வாங்கின படம்னா போட்டு போர் அடிச்சிருவாயா, கொண்டுடுவாயா, நடக்கிறதையே காமிப்பான், உட்காரதையே காமிப்பான், மூக்கு சிந்துறதே 5 நிமிஷம் காமிப்பான். இது அது மாதிரி கிடையாது. ஒரு நியாயமான நேர்மையான நடந்த கதையை சினிமாட்டிக்காக தான் சொல்லியிருக்கார் மோகன். ஸோ ஐ எம் ஷுர் இட்ல அப்பீல் டு யூ. இதில் எல்லாம் இருக்குது. இப்போ என் மூலமாக காமெடி இருக்குது, நல்ல ரீல் விடுற பர்மா மாமான்னு ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நானும் நளினியும் சேர்ந்து ஒரு பேராக ஒரு கலைக்கிருக்கோம் சில சீன்ஸில், ப்ரீஃபாக வந்து அண்ட் கதையோட சம்மந்தப்பட்ட சீன்ஸ், காமெடி ட்ராக் கிடையாது. அதை தவிர நெடுமுடி வேணுவோட பெர்ஃபார்மன்ஸ், மோகன் கிட்டத்தட்ட இதில் ஒரு மெயின் கேரக்டராக கூட ஒரு வில்லன் மாதிரி நெகட்டிவ் ரோல் தான் பண்ணியிருக்காரு, ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காரு. அண்ட் அந்த பாஷையே நாங்கள் பர்டிகுலராக ஸ்டடி பண்ணி அந்த பாலகாட் பாஷையே பேசியிருக்கோம் இதில். அது ஒரு பெக்யூலியர் பாஷை. ஸோ அது 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 பேசுகிறதுக்கே வி ஹேட் சம் டஃப் டைம், வி டிட் இட். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எல்லோரையும் ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க அவங்க, சுகுமாரி அம்மா. ஐ விஷ் ஷி வாஸ் அலைவ் டுடே. அதனால தான் அவங்களுக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே பூந்து ஊடுருவி ஏதோ ஒரு எஃபெக்டை தரக்கூடிய படம் என்பதை நான் தைரியமாக சொல்வேன். கண்டிப்பாக பாருங்கள். நான் மோகன் சர்மா, நடிகர், தயாரிப்பாளர், இயக்குனர். நம்ம கிராமம்னு ஒரு படம், ஒரு தமிழ் படம் நான் இயக்கி தயாரித்து நாளைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். இந்த படம் வந்து ரொம்ப மாறுபட்ட படம், அது நான் சொல்ல விரும்புகிறேன். என் படங்கிறதுனால நான் சொல்லலை, உண்மை. இது பார்த்தவங்க எல்லாமே சொல்கிறாங்க. இது வரைக்கும் தமிழில் வந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேருந்துலாம் ரொம்ப மாறுபட்ட ஒரு படம் தான் நம்ம கிராமம். மெட்ராஸ் பிரசிடென்சி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம்னு கிடையாது. 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு தமிழினம் இருந்த ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் எப்படி அவங்க வாழ்ந்தாங்க, அவங்க அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க கலாச்சாரம் எப்படி இருந்தது, அதுதான் இந்த கதையோட பேக்ரவுண்டு. ஆணாதிக்க சமூகம், ஆண்களுக்கு தான் அப்போல்லாம் பவர், பெண்களுக்கு பவரே கிடையாதுன்னு மட்டும் இல்லை, பெண்கள் வந்து சும்மா ஒரு 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 கருவி. அதாவது வீட்டில் வேலை பண்ணுறது, சமையல் பண்ணி எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போடுறது, வயதுக்கு வந்த பெண்மணி வந்து கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்றுக்கிறது, இதுதான் அவங்க வேலை. அப்படி இருந்த சமூகம் ஆணாதிக்க சமூகம். இதிலிருந்து மாறுபட்டு வெளியே இருந்தவங்க பெண்ணாதிக்க சமூகம். அந்த பெண்ணாதிக்க சமூகத்தில் வந்து பெண்மணிகள் தனக்கு பிறக்க போகிற குழந்தைகளுக்கு தகப்பன் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க நிச்சயம் பண்ணி அந்த தகப்பனை வெளியே இருந்து வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம், அது தவறு கிடையாது. அவங்க வந்து அந்த தரவாடுமாங்க. அவங்க இருக்கிற வீட்டில் இந்த வெளியே இருந்து இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருந்து ஒரு ஆணை கூப்பிட்டு தன் குழந்தைக்கு இவன் தான் தகப்பன் அப்படின்னு அந்த உறவு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பவர், இந்த ஃப்ரீடம் வாங்கலை. அப்படிப்பட்ட இருந்த சமூகத்தில் இருந்த அந்த கான்ட்ராஸ்ட், அதில் பெண்களுக்கு நடந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருந்த பெண்களுக்கு நடந்த கொடுமை, இதெல்லாம் தான் இந்த கதையோட இந்த 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 நம்ம கிராமம்ங்கிற கதையோட வந்து பேக்ரவுண்டே அதுதான். இந்த படத்தை நான் பண்ணுறதுக்காக நிறைய தியாகங்கள் என்னால் சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் சொல்கிறதுக்கு அது வந்து அது தனியாக ஒரு புக்கே எழுதலாம், எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டேன். 10 வருடங்கள் முன்னாடி நான் எழுதின கதை, ஆனால் 10 வருடங்களாக நான் ரிசர்ச் பண்ணி அது எப்படி செய்யணும் அப்படின்னு அது ரிசர்ச் பண்ணி அதுக்காக கூடிய அந்த இது இருக்குது பாருங்கள், அந்த
ப்ரொடியூஸ் பண்ண அதாவது இதை வந்து தயாரிக்கிறதுக்கு செலவு ஆகக்கூடிய அந்த இந்த தொகையை வந்து நானே வந்து கஷ்டப்பட்டு அதை சேமித்து வச்சு அந்த சேமிப்பிலிருந்து எடுத்த படம் தான் இந்த படம். இது ஏதோ இதாக தேசிய விருதுகளை பெற்ற படம், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். சுகுமாரி அம்மாவுக்கு இதில் தான் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டே கிடைச்சிது. இது வந்து நான் ஏதோ தேசிய விருது பெற்ற படங்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு புரியாத படம் நினச்சிக்காதீங்க. உங்களுக்கு புரியறது மட்டுமல்ல, நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எப்படி வந்து ஜனரஞ்சகமாக நீங்கள் ரசிக்க நீங்கள் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு ஒரு இதில் தன்மையை வந்து ஒரு ஒரு ஆற்றல் வந்து இந்த படத்துக்கு இருக்குது. படம் பார்க்கும்போது நமக்கு எஸ் அதில் வந்து நம்மளை சிரிக்க வைக்கலாம், நம்மளை வந்து அழ வைக்கலாம், நம்மளை நெகிழ வைக்கலாம். எந்த படம் வந்து நம்மளை சிந்திக்க வைக்குதோ அதுதான் நல்ல படம். அதை நீங்கள் வந்து என் படம் நம்ம கிராமத்தில் நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள், தியேட்டரை போய் பாருங்கள். பார்த்து உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். உங்களை வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் பெருமைப்படுறேன். உங்களுக்கெல்லாம் நன்றி. இந்த உங்களுக்கு மனமார்ந்த பொங்கல் வாழ்த்துக்கள். வணக்கம்.